Happy birthday, Appa. Hi friends, welcome to Mrs. AK's time. In this video, we will see how to do Paneer 65. This is a tea time snack. We will eat a little bit of car. We will eat a little bit of spicy. We will eat a little bit of spicy. அடுத்தது இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு பன்னீரை ஒரு பவுல்ல போட்டுப்போம் அதுல ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு corn flour அடுத்தது தேவையான அளவுக்கு salt போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இது லைட்டா mix பண்ணி விட்டுப்போம் இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குவோம் இத எல்லாத்தையும் mix பண்ணனும் ரொம்ப அழுத்தி பிசைய கூடாது பன்னீர் வந்து உடைஞ்சிரும் நல்ல லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு just mix பண்ணி மட்டும் விடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிட்டத்தட்ட chicken 65 மாதிரியே தான் இது இருக்கும் சோ இந்த மாதிரி லைட்டா எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுட்டு இத மூடி வெச்சிடுவோம் ஒரு 1/2 an hour வந்து ஊறட்டும் அதுக்கு அடுத்து வாணல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த பன்னீரை இதல பொரிச்சு எடுக்க போறோம் சோ ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே பண்ணியாச்சு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது So, இதில நான் எந்த விதமான கலர்ஸும் ஆட் பண்ணல just மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் தான் ஆட் பண்ணேன் அதுவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இதில ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படினா நீங்க பெப்பர் பவுடர் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டிஃபரண்டான फ्लेவர்ல சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆயாச்சு இது ஃபர்ஸ்ட் போட்டதனால ஃபர்ஸ்ட் டே வந்து வெந்திருச்சு இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு எண்ணெயில இருந்து எடுத்துட்டா நம்மளோட பன்னீர் 65 ரெடி இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டम्स எல்லாம் நம்ம ஷாப்ல வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெய் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் பொழுது வரல இல்ல ஏதாவது டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கு அப்படினா எண்ணெய் குறையா இருக்கும் அது அடுத்த டைம் நம்ம செய்யும் பொழுது கரெக்ட் பண்ணி செஞ்சுட்டா 1 or 2 டைம்ஸ்ல நம்மளும் இந்த மாதிரியான ஃப்ரைட் ஐட்டम्स எல்லாம் வீட்லயே ரொம்ப சூப்பரா டேஸ்டா ஹெல்தியா நம்ம குழந்தைகளுக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இல்லையா சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப நேரலாம் ஆகாது மேல இருக்கிற மசாலா ஃப்ரை ஆனா போதும் உள்ள வந்து பன்னீர் சாஃப்ட்டா தான் இருக்கும் சோ சீக்கிரமா வெந்துரும் சோ ரொம்ப நேரலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க சீக்கிரமா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் thank you for watching